நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 25/11/2023 ராசி பலன்கள். சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி, நவம்பர் மாதம், சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:30, 11, மாலை 9:30, 10:30. ராகுகாலம் 9:10:30, குளிகை 6:07:30, யமகண்டம் 1:30:03, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 5:13 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:19 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று காலை 6:15 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம், உத்திரம் மற்றும் அஸ்தம். மேஷம், மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் ஓரளவு தீரும். புதிய ஒப்பந்தங்களும் ஓரளவு கையெழுத்தாக கூடும். கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கோங்க. இன்று வருகின்ற சந்தர்ப்பங்களை அற்புதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எந்த ஒரு வேலையிலும் இன்று எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உங்களுடன் பக்க பலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு புதிய வசதி வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை கண்டிப்பாக மாறும். புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்குங்க. பெண்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு சில விஷயங்களில் கோபம் வரக்கூடுங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. பெண்கள் யோசித்து எதையும் செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லுங்க. காதலை பொறுத்தவரை புதிய காதல் மலரக்கூடும். கொஞ்சம் சில விஷயங்களை விட்டு பிடிப்பது நல்லது. குழப்பம் ஏற்படும் பட்சத்தில் அமைதியாக இருக்க பாருங்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். இன்று மாணவர்கள் தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெற முடியும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிட்டு கூடும். மாணவர்களுக்கு இந்த அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் ஏற்படக்கூடுங்க. நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பும் ஏற்படக்கூடும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மாணவர்கள் இன்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இந்த நாள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக வாங்குவீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு இன்றி ஏற்படக்கூடும். தேவையான உதவிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நண்பர்கள் மூலம் புதிய வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பரணி, தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். புதிய வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். லாபம் எதிலும் சீராக வரக்கூடுங்க. மாற்று மருத்துவம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடும். கிருத்தியை என்ற யோகமான நல்ல நாளாக இருக்கின்றது. மந்த நிலை கண்டிப்பாக மாறும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். ரிஷபம், ரிஷபம் ராசினியர்கள், என்று செய்யும் காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். சந்தோஷம் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். மற்றவர் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பொருளாதாரம் முன்னேற்றம் என்று ஏற்படக்கூடுங்க. புதுமனை கட்சி குடியேறக்கூடிய எண்ணங்கள் ஏற்படக்கூடும். திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். புதிய பொறுப்புகள் அதிகரிக்க கூடுங்க. இந்த நாள் மன மகிழ்ச்சியும் உண்டாகபடி சிறப்பாக செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கக்கூடும். எதிர்பார்த்த காரியங்கள் மனசுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக அமையக்கூடுங்க. கடன் சுமையும் ஒரு பக்கம் குறைந்துவிடக்கூடும். கடனால் ஏற்பட்ட நிம்மதி குறைவு கண்டிப்பாக மாறிவிடக்கூடுங்க. கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைபட்டு விடுங்க. இன்று
ரிஷபராசி நேயர்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். இறை வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்துடன் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய சூழல் கூட இருக்குங்க. அதுவும் ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இந்த நாள் பெண்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தனவரவும் சீராக இருக்கக்கூடும். பெண்கள் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளித்து வெற்றி பெற முடியும். குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியும். பெண்களுக்கு இன்று பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க, கண்டிப்பாக சாதிக்க முடியும். காதல் போன்ற விஷயங்களில் மட்டும் தெளிவாக சிந்தியுங்கள், யோசித்து முடிவிடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்ன ஒன்று குழப்பம் அடைவீர்கள், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். காரியங்களை நிதானமாக செய்ய வேண்டும். யோசித்து எடுக்க முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. மாணவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றை நிற்க பாருங்கள். மிகவும் பொறுப்பாக இருப்பது நல்லது. கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, 5, 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இந்த நாள் ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. சந்தோஷமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதுமனை கட்சி குடியேறக்கூடிய எண்ணங்களும் இருக்கின்றது. பொறுப்புகள் ஓரளவு அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். ரோகிணி திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் மிகவும் சிறப்பாகவே நடக்கக்கூடும். பொருளாதாரம் முன்னேற்றமாக இருக்கக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காக இருக்கக்கூடும். எதிர்பார்த்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக காணப்படுவீர்கள். அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. வரவு கண்டிப்பாக திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். மிருகசிரிஷம் நட்பால் நல்லது நடக்கக்கூடும். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். புதுமனை வீடு கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கக்கூடுங்க. புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. அற்புதமாக செயல்பட்டு எந்த நாளை உங்களுக்கான நாளாக அமைத்து கொள்ள முடியுங்க. மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் என்ற காரியங்கள் சூடுபிடிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். வரவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிய சிலரை சந்தித்து மகிழ்வர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆடம்பர பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. என்று கூட்டு தொழில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்குங்க. கடினமான முயற்சிகளுக்கு பின்னர் சில காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். போட்டிகள் குறைந்து விடக்கூடும். பொறாமைகளும் விட்டு சென்று விடக்கூடும். புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படக்கூடும். கடன் தொல்லைகள் சற்று குறைந்து விடக்கூடும். பயப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைத்தாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். வெளி உலக தொடர்பு விரிவடையும். வெளி உலகத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. இந்த நாள் பிரச்சனைகள் இருந்து விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவலைகளை மறந்து செயல்படக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை, எதையும் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்ற பெண்களுக்கு நிம்மதியான உறக்கம் இருக்குங்க. ஆழ்ந்த நித்திரையினால் மனம் சந்தோஷமடையும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். எதையும் தைரியமாக செய்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது, சமாளித்து வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் யோசித்து சில முடிவுகள் எடுக்க பாருங்கள். குடும்பத்தினரிடம் கலந்து பேசி முடிவிடுங்கள். கல்வி பற்றிய முடிவில் தெளிவாக இருங்கள். மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ஆன்மீகத்திலும் நாட்டம் கொள்வீர்கள். மாணவர்கள் சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். நன்கு படியுங்கள். படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியில் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, 5, 9, அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்
மிருக சிரிஷம், என்னை கடன் தொல்லைகள் சற்று கண்டிப்பாக குறைந்துவிடும். முயற்சி பண்ணால் எளிமையாக ஜெயித்துவிட முடியும். தொழில் முன்னேற்றத்திற்கு உதவி செல்வரை சந்தித்த மகிழ்வர்கள், வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வரவு என்று திருப்தியை கொடுக்குங்க. ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். புதிய வாடிக்கையாளர்களால் மனம் சந்தோஷம் அடையக்கூடும். திருவாதிரை, இந்த நாள் வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சிலருக்கு கையில் காசு பணம் பொருளக்கூடும். கடன் தொல்லைகள் ஓரளவு சற்று குறைந்து விடக்கூடும். எதிர்பார்ப்புகள் கூட ஓரளவு பூர்த்தியாகும். கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பமும் சரியாகுங்க. இந்த ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லைங்க, போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். புனர்பூசம், எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். சுய முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. வீட்டுத் தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடுங்க. வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். இன்று சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இன்று மனக்கவலைகள் ஏதும் இருக்காது. சந்தோஷமான தருணங்கள் இருக்குங்க. கோவில் குளங்களுக்கும் சென்று வரக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அனுகூலமான சூழல் ஏற்படக்கூடும். இனிய தகவல் இல்லம் தேடி வரக்கூடும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறுங்க. வரன்கள் வாயில் தேடி வந்து கதவை தட்டுங்க. வாய்ப்புகளை மட்டும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். வீண் ஆசைகளை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். அதனையும் சரி செய்து கொள்ள பாருங்கள். ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்கும். கோவில் குளங்களுக்கு குடும்பத்தாருடன் சென்று வர பார்ப்பீர்கள். இனிய பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனசுக்குள் ஒரு அமைதியை கண்டிப்பாக நிலைநாட்டும். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். பெண்கள் இன்று தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. மனம் சந்தோஷமாக செல்லும். காதலில் தெளிவான முடிவு மட்டும் எடுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கல்வியில் உங்களால் சாதிக்க முடியும். முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்து விடலாம். அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சுமூகமான உறவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பார்த்து பக்குவமாக எதையும் பேச வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டுங்கள், அது போதுங்க. மன அழுத்தம் மட்டும் கொள்ளாதீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நட்பால் நல்லது நடக்க கொடுங்க. சிக்கல்கள் கண்டிப்பாக தீரக்கொடுங்க. காலையிலேயே நல்ல செய்திகளும் வரக்கொடுங்க. பூசம் கனவுகள் நனவாகக்கூடும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பீர்கள். சுய தொழிலில் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனையை இன்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. ஆயில்யம் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஒருமுறைக்கு இருமுறை யோசித்தும் செய்வீர்கள். வரன்கள் வாயில் கதவை வந்து தட்டுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அதிகாலையிலேயே உங்களுக்கு அனுகூலமான தகவல் வரக்கூடும். இந்த நாள் மனசுக்குள் அமைதியும் ஏற்பட கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடும் நாள் என்று கூட சொல்ல முடியும். சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் என்று மேலோங்க கொடுங்க. அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடும். என்ற வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கக்கூடுங்க. குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவி கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கக்கூடுங்க. முன்னேற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள முடியுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த எண்ணம் இருக்கும். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். இனிய பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார நலன் கருதி எடுத்த முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க.
பெண்கள் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பீர்கள். அக்கம்பக்கத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று ஓரளவு ஓய்வாக இருப்பதற்கான சூழல் இருக்குங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, வெற்றி வாகை சூட முடியும். சிம்மராசினியர்கள், காதலுக்காக வருந்த வேண்டாம், நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள், கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நன்கு படிக்க வேண்டும், படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும், மொழி சம்பந்தப்பட்ட பாடங்களை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். முயற்சி பண்ணுங்கள் மாணவர்கள், எளிமையாக ஜெயித்துவிட முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3, 6, 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் என்று கண்டிப்பாக சாதித்து காட்டும் நாளாக இருக்குங்க. சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடுங்க. சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடும் நாளாக இருக்கும். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று மனம் சந்தோஷம் அடையக்கூடுங்க. பூரம் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சிறப்பான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடும் நாளாக இருக்கக்கூடுங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். உத்திரம் நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுக்க முடியும். பொருளாதார நலன் கருதி சில முக்கிய முடிவும் எடுக்க முடியும். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைய கொடுங்க. கன்னி கன்னி ராசினியர்கள் என்று எல்லோரிடத்திலும் நீங்கள் சிரித்த முகத்தை மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும். சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முன்கூட்டியே எதிலும் திட்டமிடுவது ரொம்ப நல்லது. வீண் வாக்குப்பாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடுங்க. வளர்ச்சியில் கொஞ்சம் தளர்ச்சி ஏற்படத்தான் செய்யும். சந்திராஷ்டம் முடியும் வரை பொறுமை காப்பது நல்லது. அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது கவனமாக இருக்க பாருங்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுத்து விட வேண்டாம். யோசித்து கொடுப்பது ரொம்ப நல்லது. தேவையான பண வசதிகள் கொஞ்சம் இருக்கும், பரவாயில்லை. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. பெரிய அளவில் நீங்கள் குழம்பு கொள்ள வேண்டாம். குழப்பங்கள் மட்டுமே இன்று மிஞ்சும், அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். ஏதாவது பெரிய முடிவை எடுக்கும் பொழுது இல்லத்தில் பேசி எடுக்க பாருங்கள். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, புதிய ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவது நல்லதுங்க. பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு சரி வருமா என்று யோசித்து பார்த்து ஏற்றுக்கொள்ள பாருங்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் இருக்குங்க. கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும், அதனை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எது எப்படியோ மாலை நேரம் சந்தோஷமாக அமையுங்க. குடும்ப உறவுகளுடன் நேரத்தை செலவழிப்பீர்கள். இடம் பூமி மூலம் உங்களுக்கு ஓரளவு லாபம் இருக்கும். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் மட்டுமே குழப்பங்கள் மிஞ்சும். மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, பயப்பட வேண்டாம். என்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூர்மையான பொருட்களை ரொம்ப கவனமாக கையாளுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் யோசித்தும் சிந்தித்தும் செயல்படுவது மிக நல்லது. காதலை பொறுத்தவரைங்க கண்டிப்பாக யோசித்து முடிவெடுங்கள். குழப்பம் அடையாதீர்கள். காதல் கொஞ்சம் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். அவசரப்படாதீர்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் சக நண்பர்களுடன் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2, 5, 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்ற வருமானம் கொஞ்சம் சீராக இருக்குங்க. புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். வீண் வாக்குப்பாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. மற்றொரு விஷயத்தில் தழிடாமல் இருக்க வேண்டும். இன்று எடுத்தோம் கோத்தம் என்று முடிவெடுக்க வேண்டாம். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது காணும் இருக்கட்டும். சந்திராஷ்டம் முடியட்டும், பின்னர் பார்த்து கொள்ளலாம். அஸ்தம் என்று கண்டிப்பாக பொறுமைக்காக வேண்டும். யோசித்து தான் சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். பண வசதிகள் கொஞ்சம் தான் இருக்க கொடுங்க. யாரையும் நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுக்களும் செய்ய வேண்டாம்.
வார்த்தைகளை முற்றிலும் உச்சரிக்கும் பொழுது கவனமாக உச்சரியுங்கள். முன்கோபம் பட வேண்டாம். பார்த்து பேசுங்கள். முடியும் பட்சத்தில் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். மன அமைதியை நிலைநாட்ட வேண்டும். கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சித்திரை, கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. யோசித்து முடிவெடுப்பது மிக நல்லது. எல்லோரிடமும் சிரித்து பேசி பழகுவீர்கள். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வளர்ச்சியில் கொஞ்சம் தளர்ச்சி இருக்கத்தான் செய்யும். பெரிய முடிவுகள் எதுவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். இருசக்கர வாகனத்தை செல்லும்பொழுது பொறுமை இருக்கட்டும். யாருக்கும் ஜாமீன் கழித்து போட வேண்டாம். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவருக்கு உதவி செய்கிறேன் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். துலாம் ராசினியர்கள், என்று கொஞ்சம் பொறுமையாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. முன்னேற்றம் கண்டிப்பாக கூடிவிடும், பயப்பட வேண்டாம். பொருளாதார நலன் கருதி வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும். இலக்க மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மனம் வருந்தபடி சில சம்பவங்கள் நடக்கக்கூடும். ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விலகுங்க. பயப்படாதீர்கள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. யாருக்காகவும் உத்தரவாதம் மட்டும் கொடுக்க வேண்டாம். மற்றவருக்கு ஜாமீன் கழுத்தும் எதுவும் போட வேண்டாம். கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள். இருக்கும் இடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். என்று கருத்துக்களை பரிமாறும் பொழுது கொஞ்சம் கவனமாகவே பேச பாருங்கள். என்று பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. கொடுமையான பொருட்களை மிகவும் கவனமாக கையாளுங்கள். ஏனோதனமாக காலையில் காணப்படுவீர்கள். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். பெண்கள் மனசுக்குள் ஆழ்ந்த சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். தயவு செய்து பொறுமையாக இருங்கள். பொறுத்து கொள்ளுங்கள். எல்லாம் சரிவர நடக்கும். என்று காதலில் கொஞ்சம் குழப்பமடைவீர்கள். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலை பற்றிய புரிதல் இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டுங்க. சூழ்நிலை எல்லாம் புரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். எதிலும் குழப்பம் இருக்கக்கூடாது. மாணவர்கள் லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதனால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3, 6, 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் யோசித்து செயல்பட வேண்டிய சூழல் இருக்கும். மற்றவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். சுவாதி, நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடும். வீட்டு தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். திறமைகள் வெற்றி பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மாற்றம், இலாக்கா மாற்றம் போன்றவை ஏற்பட கொடுக்கும். அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. யாருக்கும் உத்தரவாதம் மட்டும் தயவு செய்து கொடுக்க வேண்டாம். விசாகம், சொன்ன சொல்லி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நேர்மையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். யாருக்கும் உத்தரவாதம் மட்டும் கொடுக்க வேண்டாம். சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நேரம் கிடைக்கும் பட்சத்தில் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு பொது வாழ்க்கையில் புகழ்கூடும் நாளாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆர்வமுடனும் பணிகளில் ஈடுபடுவீர்கள். அடுத்தவருடைய அக்கறையிலும் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகள் சற்று குறைந்து விடக்கூடும். புதிய எண்ணங்கள் இன்று உண்டாகக்கூடும். புதிய நபர்களின் நட்பும் கிடைக்கக்கூடுங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது எப்பொழுதும் நல்லது. எதிர்ப்புகள் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். செல்வம் சேர்ந்து விடக்கூடுங்க. மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடுங்க. மாற்று கருத்துடையர் மனம் மாறக்கூடும். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடுங்க. கடனில் ஒரு பகுதியை கண்டிப்பாக அடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதுமில்லை. காலையில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ள வேண்டும். பெண்கள் இல்லத்தை அற்புதமாக வழிநடத்துவீர்கள். பெண்கள் முன்பின் தெரியாத நபரிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். யாரிடமும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. தயவு செய்து குழப்பப்பட வேண்டாம்.
என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விவகாரங்களில் ஈடுபட வேண்டாம். மாணவர்களுக்கு விளையாட்டு புத்தியாக காணப்படுங்க. கொஞ்சம் படிப்பதில் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், பெண்ணர் முடிவெடுங்கள். அவசரம் எதுவும் பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடித்து தனது வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று வெற்றி கொள்ளுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நம்பி இருங்கள். அது மட்டும் இல்லைங்க, உடைய பணிகளை மட்டும் கவனமாக செய்யுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2, 6, 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காரியங்களையும் மிகவும் அற்புதமாகவே செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். புதிய எண்ணங்கள் இன்று மனசுக்குள் உதிக்கும். லட்சிய நோக்கோடு வாழ்க்கை இன்று அமைய கொடுங்க. காதல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம் என்று பொது வாழ்க்கையில் புகழ்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் இருக்கக்கூடும். கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழல் இருக்கின்றது. குடும்ப சுமை கண்டிப்பாக தீர்ந்து விட்டுக் கொடுங்க. சுமகாரி பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக அமையுங்க. கேட்டை மனசுக்குள் திருப்தியான சூழல் ஏற்படக்கூடும். புதிய எண்ணங்கள் உருவாகக்கூடும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படுவீர்கள். கேலி கிண்டல் பேச்சுக்களை மட்டும் தயவு செய்து விட்டுவிட வேண்டும். யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். மனதை மட்டும் நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. செய்யும் பணியில் உங்களுக்கு ஆர்வம் கண்டிப்பாக கூடிவிடுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் என்று நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளையும் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதையும் மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். என்று தனுசு ராசினியர்களுக்கு 300 சொத்துக்களில் லாபம் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டங்கள் வெற்றி கொடுக்கும். இனிய கனவுகள் மேலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல தகவல் கண்டிப்பாக வர கொடுங்க. அதிகார பதவியில் உள்ளவர்களால் நன்மை இன்று கிட்டும். என்று எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் முடிவெடுக்கும் முன்பு தீர ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. குடும்ப ஒற்றுமைக்காக கடுமையாக போராடுவீர்கள். பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவர்களின் நட்பையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லைங்க. பொன்னான நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கூட்டும். கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். புத்தாடை அணிகளின் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியும். தைரியமாக சில முடிவுகள் எடுங்கள், அது உங்களுக்கு வெற்றியாகவே அமையக்கூடும். பெண்கள் கருத்துக்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். அதே போல் ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். வேலைகளை சீக்கிரமாக முடித்து காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயரை எழுப்பீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவே அமைந்துவிடக் கொடுங்க. காதலில் பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் பிரச்சனை இருப்பது போல் ஒரு மாயத் தோற்றம் இருக்கும். தயவு செய்து நீங்க பயப்பட வேண்டாம். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் மிக பொறுப்பாக செயல்பட வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தாரிடம் கலந்து பேசுங்கள். கல்வியில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3, 6, 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்ற காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். மகிழ்ச்சி கொடும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. அனுகூலமான நல்ல சொல்லும் ஏற்படக்கூடும். வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடும். எந்த ஒரு காரியத்திலும் முடிவெடுக்கும் பொழுது தீர ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். போராடும் நல்ல மனசுக்கு சொந்தக்காராக காணப்படுவீர்கள். லாபம் உங்களுக்கு சீராக இன்று வரக்கூடுங்க. தொழில் மாற்றங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை என்று நிலவக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை ஏற்பட கூடும். உத்திராடம்
என்று மிகவும் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். செல்வ சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டமிட்டு இன்று பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆன்மீக பணியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதிகார பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்குங்க. நன்மைகள் தேடி வர கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாகவே அமைந்துவிடக்கூடும். உயர் அதிகாரிகளால் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். உத்தியோக முன்னேற்றம் கருதி எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உடன் இருப்பவரின் ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிட்டுங்க. நாட்டு பற்று மிக்கவரின் ஆதரவால் வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். எந்த ஒரு பிரச்சனைகளையும் இன்று திருத்திக் கொள்வீர்கள். என்று குடும்பத்தில் இருப்பவருடன் கோபமாக பேசும் சூழல் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதனை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மனைவி குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வாகனங்களை நீங்க செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். கவனமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து பெண்ணு சரியாக கூட்டுங்க. எடுத்தும் கௌத்தமின்றி எதிலும் ஈடுபட வேண்டாம். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். என்ன ஒன்று கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் என்று நேர்மையின் சிகரமாக காணப்படுவீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி கொள்வீர்கள். எல்லோர் மனதிலும் இடம்பிடிப்பீர்கள். சிரித்த முகத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். பஞ்சாயத்து விவகாரங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் இன்று சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுக்க முடியும். பெண்கள் இன்று ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து சரியாகுங்க. அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலி பொறுத்தவரை மகரம் ராசினியர்கள் கவலைப்பட வேண்டாம். கை கூடிவிடும். திருமணத்திற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்களுக்கு புத்துணர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்குங்க. கல்வி மீது முழு அக்கறையுடன் காணப்படுவீர்கள். வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். கல்வியில் சுலபமாக வெற்றி பெற முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடுங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயித்து விடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் இயல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்ற முயற்சி செய்திக்கு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கவனமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். வாகன யோகமும் இன்றி இருக்கின்றது. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் இருக்க கொடுங்க. கோபமாக பேசுவதை மட்டும் தவிர்க்க பாருங்கள். அது போதுங்க. உடன் இருப்பவரை நீங்க மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியங்க. திருவோணம் குடும்ப உறுப்பினருடன் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எதையும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். வெளி வட்டார தொடர்புகள் இன்று விரிவடையக்கூடும். வீட்டு பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்துக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுக்க முடியுங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புது விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. முயற்சி செய்து எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அவிட்டம் என்ற மனக்கவலை விலகி செல்லக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கும் எடுத்து செல்வீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. முன்கோபத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முடிவெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடன் விவகாரங்கள் ஓரளவு சரியாகும். எதற்கும் அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். துணிந்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கும்பம் கும்பம் ராசினியர்கள் என்று கூதுகலம் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உயர் அதிகாரிகளின் நட்பும் இன்று பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டு இன்று உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக் கொள்வீர்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாக கூட்டும். நிச்சயத்த காரியம் நிச்சயத்தபடி கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடும். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பும் இன்று ஏற்படக்கூடும். இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கக்கூடும். புதிய நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். புது புது விஷயங்களை எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். நல்லவர்கள் நட்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். உடைய பணிகள் மிக திறமையாக இருக்கக்கூடுங்க. மேல் அதிகாரிகள் திருப்தி அடையக்கூடுங்க. எல்லோரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் அன்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சக நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. நேர்மையின் சிகரமாக காணப்படுவீர்கள். இன்று பெண்களுக்கு கவலைகளை மறந்து செயல்பட முடியும். அற்புதமாக செயல்பட முடியும். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிக்க முடியும்.
பெண்கள் காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருப்பீர்கள், நேரத்திற்கு எதையும் செய்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் மன மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரைங்க பெரிய பிரச்சனை இல்லைங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க, பயப்பட வேண்டாங்க. காதலுக்காக முடிவெடுக்கும்போது தெளிவு மட்டும் இருக்கட்டுங்க, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. மாணவர்கள் திட்டமிட்டு எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும், திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டியிருக்கும். மாணவர்கள் கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள், அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கோங்க, கண்டிப்பாக செய்யுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும், சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே நினைய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதனால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்ற கவலைகளை மறந்து பணிகளில் ஈடுபடுவீர்கள், வெற்றி வகையை சுலபமாக்கிக் கொள்வீர்கள், தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள், எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள், ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவீர்கள், அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க, திட்டமிட்ட பணிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம் என்ற அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெற முடியும், இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும், தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள், அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க, திட்டம் தீட்டி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் இன்று மகிழ்ச்சி ஏற்படக்கூடும், போராட்டாத்தி நல்ல மனசு வெளிப்பட கொடுங்க, காரியங்களும் அற்புதமாகவே நடக்க கொடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள், திட்டம் தீட்டி இன்று எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக அமைந்துவிடக்கூடும், பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, எதையும் சமாளித்து வெற்றி பெற முடியும், அடுத்தவர் மனதில் இடம் பிடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள், இன்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும், காரியங்கள் மிகவும் அற்புதமாகவே நடக்கக்கூடும். இன்று புத்தாடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க, எல்லோரும் மனதிலும் இன்று இடம் பிடிக்க முடியும், சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு விலகி நிம்மதி ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க திட்டமிட்டு பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க, அடுத்தவர் வியக்க முடியும் என்று நடந்து கொள்ள முடியுங்க. அது மட்டுமில்லை, உங்களை பற்றின நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக உருவாக கொடுங்க, கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள், அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிட்டும், இழுபறியான வழக்குகளில் வெற்றி கிட்டும், வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும், பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தும், எதையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள், சிந்தனையில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் நினைப்பீர்கள். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுங்கள், அது போதும், பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இருந்தாலும் மாலை நேரம் உடற்பயிற்சியை மேற்கொள்வது நல்லது, சிறிது உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள், சிறிது நேரம் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. எடுத்தும் கவுத்தும் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம், மற்றபடி பிரச்சனைகள் இல்லை, சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். யாருக்கும் நீங்கள் உதவி செய்கிறேன் என்று ஜாமீன் கழுத்து மட்டும் போட வேண்டாம். இன்று பெண்கள் குழப்பமான மனநிலையில் இருந்து விடுபடுவீர்கள், தூய்மையான எண்ணம் கொண்டவராக இருப்பீர்கள், அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். பெண்கள் இன்று மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியுங்க, திறமையால் வெற்றி பெற முடியுங்க, சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணங்களும் மேலோங்க கொடுங்க. காதல் கண்டிப்பாக வெற்றியடையும், குழப்பம் அடைய வேண்டாம், காதலுக்காக நேரத்தை மீனடிக்க வேண்டாம், செய்யும் பணிகளில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், தன்னால் காதல் கை கொடுங்க, இல்லத்தில் காதலை பற்றி பேசுங்கள், நல்ல முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள், கல்வி மீது முழு அக்கறையுடன் செயல்படுவீர்கள், கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும், கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க, உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க, முயற்சி செய்தால் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும், பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதனால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அனுமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. என்ற அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும், காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும், முயற்சிகளில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும், நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க, எதிர் நீச்சல் போட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள், அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரின் கவனமும் உங்கள் மீது திரும்புங்க, பொன்னான நாளாக இன்று அமைத்துக் கொள்ள முடியுங்க.
உத்திரட்டாத்தி பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டும். எதிலும் அவசரம் மட்டும் இருக்கவே கூடாது. நட்பால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடும். பெருந்தன்மையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் வரக்கூடிய கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தி விட்டாலே பாதி பிரச்சனைகள் திறந்து விடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கும் கூட ஒருவித முற்றுப்புள்ளி வைக்க கொடுங்க. ரேவதி, காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். செய்யும் பணிகளை எல்லாம் நிதானமாக செய்யுங்கள். எந்த ஒரு பதட்டமும் கண்டிப்பாக வேண்டாம். மன அழுத்தம் விலகி செல்லக்கூடும். கவலைகளை மறந்து செயல்பட முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கோங்க. ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களை நாட்டம் செல்லுங்க. சிந்தித்து செயல்பட்டால் மென்மேலும் முன்னேற்றம் இருக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அற்புதம் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.